வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன் போலீஸ்லேருந்து ஒரு 3552 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கான ரைட்டிங் எக்ஸாமினேஷன் 27/11/2022 நடைபெற்றுச்சு. இதுக்கான கட் ஆஃப் மார்க்லாம் அறிவிச்சு அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மொதல் வாரத்துலேருந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இல்லை செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் மார்க் என்ன இருந்தால் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பல விதமான கன்ஃபியூஷன் இருக்குது. இதுக்கான ரிசல்ட் கூடிய விரைவில் வெளியிட போகிறாங்க. அதுக்கான கட் ஆஃப் மார்க் தான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3552 வேகன்சிக்கு 3,00,000 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் எக்ஸாம்லாம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இதுக்கான உடல் தகுதி தேர்வில் பார்த்தீங்கன்னா 18,763 பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் சொல்லி இரு பாலாருக்கும் வேகன்சி கொடுத்துருந்தாங்க. எழுத்து தேர்வு ஒரு 70 மார்க் நடைபெற்றுச்சு. உடல் தகுதி தேர்வு ஒரு 24 மார்க்கும், ஸ்பெஷல் அதாவது சிறப்பு மதிப்பெண் ஒரு 6 மார்க் கொடுத்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடந்திருக்கு. இது ஓவராலாக நீங்கள் 100க்கு எத்தனை கட் ஆஃப் மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேகன்சி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆண்களுக்கு ஒரு 2,890 வேகன்சியும் பெண்களுக்கு ஒரு 662 வேகன்சியும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம கம்யூனிட்டி வைஸாகவும் இதற்கான கட் ஆஃப் மார்க்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆண்களுக்கு எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 88 மார்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் உங்களுக்கு தேவைப்படும். பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 78 மார்க் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. அதுக்கடுத்து பிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு 86 அல்லது ஒரு 85 மார்க் தேவைப்படும். பெண்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 73 அல்லது 74 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பிசிஎம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 மார்க் இருந்தால் போதும் ஆண்களுக்கு. அதே பிசிஎம் பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 60 மார்க் உங்களுக்கு இருந்தால் போதுமானது, நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் எம்பிசின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 85 மார்க் ஆண்களுக்கு தேவைப்படும். ஃபீமேலுக்கு ஒரு 72 மார்க் கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கட் ஆஃபும் வேகன்சியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இதுக்கான கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்சி கேட்டகரி ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 84 மார்க் தேவைப்படும். பெண்களுக்கு ஒரு 72 மார்க் தேவைப்படும். எஸ்சிஏ கேட்டகரின்னு எடுத்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு 82, பெண்களுக்கு ஒரு 68 தேவைப்படும். எஸ்டி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 82 மார்க் ஆண்களுக்கும் 65 மார்க் பெண்களுக்கும் தேவைப்படும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டிஎன்யூ போலீஸில் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதனால் கட் ஆஃப் மார்க்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். கூடிய விரைவில் இருக்கிற ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அது அப்டேட் பண்ணாங்கன்னா மறக்காமல் அதுக்குன்னு டெடிக்கேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். நான் சொன்ன மதிப்பெண்ணோட உங்களுக்கு 2-3 மார்க் கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப குறைவாக இருக்க காரணம் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் ஹையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன கேட்டகரி அப்ளை பண்ணீங்க, நீங்கள் என்ன மார்க் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்டர் சொல்லுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரி அப்ளை பண்ணவங்க தான். ஆதரவற்றோர், விதவிகள், முன்னாள் இராணுவத்தினர், விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் பொருந்தாது. அவங்களுக்கு இதை விட மிக மிக குறைவாக தான் வரும். அவங்களுக்கு விண்ணப்பித்த கேட்டகரியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கட் ஆஃப் மார்க்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மதிப்பெண் எல்லாமே வராது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரியில் இந்த ப்ரையாரிட்டி எதுவுமே இல்லாமல் அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க். வேறு எதாவது இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.